இன்றைய ஸ்ரீ தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா மனோரஞ்சித தாந்திரிகம்னு பேர். இது என்னடா அது மனோரஞ்சித தாந்திரிகம்னு சொல்கிறாங்கன்னா, இது வேறு ஒன்றும் இல்லைங்க, மனோரஞ்சிதம்னு சொல்லி ஒரு பூ உண்டு. அந்த மனோரஞ்சிதத்துக்கு பூ உண்டு அப்படின்னா அது ஒரு மரமாக தானே இருக்க முடியும். அப்போ அந்த மனோரஞ்சிதத்துக்குன்னு ஒரு சக்தி உண்டுங்க. இது வந்து என்ன, இப்போ இது இந்த இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, மனதில் கிடைக்கக்கூடிய ஆசைகள், அது நல்ல ஆசையாக இருக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அது பேராசையாக இருந்துடக்கூடாது. நம்ம ஏன் இதெல்லாம் நான் அழுத்தி சொல்கிறேன்னா, சில பேர் மிஸ்கைட் பண்ணுறாங்க. ஒரே நாள் கோடீஸ்வரன், இதை நீங்கள் பண்ணிங்கன்னா அப்படியே கொட்டும், அதெல்லாம் சும்மா பொய், அதெல்லாம் நம்பாதீங்க. அப்படி அப்படியே கொட்டிடுமா, அப்படிலாம் நடக்காது அன்பர்களே. அது படிப்படியாக பண்ணி 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 வரணும், சரியா? அது ஒரு இதுக்காக அவங்க சொல்கிறதெல்லாம் நம்பி போயிடக்கூடாது. அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களில் நீங்கள் ஒரு விஷயங்கள் எதிர்பார்த்துட்டுருக்கீங்க, அந்த எதிர்பார்த்துட்டு இருக்கிற விஷயங்கள் பல தடைகளாக இருந்துகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் நடக்கக்கூடிய விஷயங்களுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய தாந்திரிக மெத்தட் பண்ணும்போது அதுக்கான வழிகாட்டும், அந்த வழிகாட்டும் போது நீங்கள் தான் பண்ணணும். இதை நீங்கள் வெறும் பூஜை மட்டும் பண்ணிட்டு நல்லா படுத்து தூங்கிகிட்டே இருந்தேன்னா ஒன்றும் மாறாது. அதுக்கு தகுந்த மாதிரி உழைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் ஒர்க் பண்ணணும். அந்த நோக்கத்தோடு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி நபர்களை அந்த இறைவன் கொடுப்பார், சரிங்களா? இதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதை நீங்கள் பயன்படுத்திக்கிறதோட நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு வேளை தடை தாமதங்கள் எது இதில் எதை வேணால் நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. இதில் எதாவது தடை தாமதங்கள் இருக்குது, அதை வந்து கொண்டு வரணும்னு நினைக்கும் பொழுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, சுய ஜாதகத்தையும் பார்த்து அதில் தசாபுத்தி அந்தரம் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு. ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒருவேளை உங்களுக்கு தசாபுத்தி அந்தரம் நல்லா இருந்தால், ஏன்னா நம்ம சில வீடியோஸ் பண்ணோம் அன்பர்களே, அதெல்லாம் பல லட்சம் வியூஸ் போயிடுச்சு. போயிடுச்சுன்னா அதிலேயே வந்து கமெண்ட் பாக்ஸ், என்ன நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நம்ம ரிப்ளை பண்ண முடியாது. 600 கமெண்ட் 700 கமெண்ட் போகும்போது ஒவ்வொருத்தருக்காக ரிப்ளை பண்ண முடியாது. அப்போ ஒவ்வொருத்தர் ரிவ்யூஸ் கேட்டுக்கிறாங்க, இது நீ பண்ணியா, நல்லா இருந்துச்சா, எனக்கு நடக்கலை உனக்கு நடந்துச்சா அப்படின்லாம் கேட்டுக்கிறாங்க. அது ஏன் நிறைய பேருக்கு நடக்குது, சில பேருக்கு நடக்க மாட்டேங்குதுன்னா, காரணம் அந்த தசாபுத்தி அந்தரத்தில் வந்து தப்பாக இருந்தால், ஒருவேளை தீய காலங்களில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பாதி தான் நடக்கும். அப்போ அவங்க என்ன பண்ணணும், அதுக்காக தான் ஒவ்வொரு நிகழ்ச்சியில் சொல்கிறேன், கிரகப்பிரீத்தியும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச ஜோதிடரிடம் போய் பார்த்து, ஜோதிடரிடம் போனோன்னா சாமி சாமின்னு கூப்பிடாமல் அங்கே போயிட்டு, நீங்கள் டெக்னாலஜி உலகத்தில் இருக்கோம் நம்ம, அதனால் அங்கே போகும்போது டெக்னிக்கலாக சில விஷயங்கள் என்னென்ன சொல்கிறாங்கன்னு பேச விட்டுட்டு, பின்னாடி உங்களுடைய வழிபாடுகளையும் தெரிஞ்சுட்டு இஷ்ட தேவதா வழிபாடையும் சேர்த்து பண்ணிவிட்டு இந்த பிரயோகத்தையும் பண்ணுங்கள். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, மனோரஞ்சித இலைன்னு கிடைக்கும், சரிங்களா? அந்த மனோரஞ்சித இலை கிடைக்கும். அதே மாதிரி மனோரஞ்சிதத்தோட வேர் கிடைக்கும். மனோரஞ்சிதத்தோட அந்த வேருங்கிறது வடக்கு பார்த்த வேர். இதெல்லாம் மூலிகை தாந்திரிகத்தில் வருங்க. அப்போ அந்த மனோரஞ்சித அந்த வேர் எடுத்துக்கிறது, இது வந்து எங்கே கிடைக்கும், அந்த கடைகளுக்கு போனீங்கன்னா, நர்சரிக்கு போனீங்கன்னா கிடைக்கும். அப்போ நீங்கள் போகும்போதே என்ன சொல்லக்கூடாதுன்னா, இது வந்து இது இதுக்கெல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்கள் போனீங்கன்னா அதோடய ரேட்டு வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேல்யூ இருந்ததுன்னா அது வேல்யூ ஜாஸ்தியாக தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் சொல்லாமல் மனோரஞ்சிதம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஆற்றுலேயே கூட நீங்கள் வளர்க்கலாம் இந்த செடியை வச்சு. அதை நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதில் வரக்கூடிய இலையை எடுத்து அதை நீங்கள் ஃபஸ்ட்டு காய வைக்கணும். வெயிலில் போட்டு காய வச்சுட்டு அந்த காய வச்சதுக்கு காஞ்சதுக்கப்புறம் அது ஒரு இதாகும். அதை நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா, அதை ஒரு அளவாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய காம்புகள் இருக்கிறத வந்து அதை வந்து கத்தி போடாமல் விரலால் மட்டுமே எடுக்கணும். அப்போ அந்த விரலால் எடுக்கும்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா, படக் படக்குன்னு பிடுங்கக்கூடாது. ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம்னு சொல்லிவிட்டு, சிவம் காக்கும் சிவம் வெல்லும், சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன சொல்லணும்னா, இதை நான் மூலிகையாக நினச்சிட்டு இதை நான் பறிக்கிறேன், இதில் இருக்கக்கூடிய மூலிகை சாபம் இல்லாமல் நீங்கள் தான் சிவபெருமானே காப்பாற்றணும், சிவசக்தி ஸ்வரூபமே, சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்தால் சிவம். அப்போ நீங்கள் அதை எடுத்துட்டு நீங்கள் மனசார நினச்சிக்க வேண்டியது, இதனால் ஏற்பட எந்த ஒரு தோஷமும் எனக்கு வரக்கூடாது, எந்த சாபமும் சித்தர்களோட சாபமும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மனசார நினைக்கணும். இதுதான் வந்து இதில் நாங்கள் முறையாக பண்ணும்போது சுத்தி கட்டு பண்ணுவோம், அதெல்லாம் சொல்லி கொடுத்தா அந்த மந்திரக்கட்டுகள் சொன்னால் நிறைய பேருக்கு புரியாது. அதனால் எளிமையான முறையில் மனசார சிவபெருமானையும் சக்தியும் மனசார நினச்சிட்டு இதை எடுத்துன்னு காய வச்சுட்டு, பின்னாடி நீங்கள் என்ன செஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த குச்சியெல்லாம் எடுத்து வைக்கிறீங்க இல்லையா, அதை கையால் உடச்சிட்டு இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு சின்ன ஒரு காப்பர் இதை எடுத்து வச்சுக்கோங்க. காப்பர் இதை எடுத்து வச்சுட்டு அதில் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதை நீங்கள் போடணும், காஞ்சதை எடுத்து போட்டுட்டு அதில் நீங்கள் வந்து ஒரு பச்சை கற்பூரத்தை வச்சு இதை நீங்கள் போடுங்க. இதை நீங்கள் போட்டுட்டு நீங்கள் மனசார நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, இதில் எடுத்து நீங்கள் என்ன செய்யணும்னா, ஓம் வக்ரத்துண்டாய ஹூம் ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு அதை நீங்கள் எரிய விடும்போது அது எரியும். எரியும் பொழுது கொஞ்சோண்டு நெய் எடுத்துக்கோங்க, அதெல்லாம் சுத்தபத்தமாக செய்யுங்க, சரிங்களா? அதுக்கு ஒரு தன் சின்ன கரண்டி புதுசாக வாங்கிக்கோங்க, அதை ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கோங்க. எதுவுமே ஒரு பயபக்தியோடு செய்யுங்க அன்பர்களே.
அப்போ நீங்கள் அதை நெய் எடுத்துக்கோங்க. அந்த நெய் எடுத்துகிட்டு ஓம் வக்ரத்துண்டாய ஹோம் ஸ்வஹா, ஓம் வக்ரத்துண்டாய ஹோம் ஸ்வஹா, ஓம் வக்ரத்துண்டாய ஹோம் ஸ்வஹா, இந்த மந்திரத்தை மனசார நினச்சிட்டு அந்த அக்னிக்கு நீங்கள் போடலாம். இப்போ நீங்கள் அடுத்து என்ன கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா, ஐயோ நான் வந்து இதெல்லாம் நான் செய்யலாமா, இது எதாவது தப்பாயிடுமா, குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. இது நான் உங்களுக்கு ஒரு குருஸ்தானத்தில் சொல்லித்தரேன், தைரியமாக பண்ணுங்கள். சுவாமியை கும்பிட்றதுக்கு சுவாமிகிட்ட சரணாகதி அடைஞ்சு குருவோட ஆசீர்வாதத்தோடு செய்யும் பொழுது நல்ல பலனே கிடைக்கும், சரியா? இதை நீங்கள் மனசார செஞ்சுக்கோங்க. செஞ்சும் பொழுது அதை பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு விநாயகரை சொல்லுங்கள், அப்புறம் குலதெய்வத்துக்கு வரவழைங்க, வரவழைச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்ய வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, ஓம் தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, சரிங்களா? இதை நீங்கள் மனசுக்குள்ளே ஸ்வாஹ அப்படி சொல்லக்கூடாது, ஸ்வாஹா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, அதுக்கப்புறமா ஓம் சத்ருவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, இப்போ தனவசிய சிவாய வசிய ஸ்வாஹா, இந்த மாதிரி மனசுக்குள்ளே சொல்லி சொல்லி அந்த அக்னிக்கு விட்டுண்டே வாங்க. பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடும்னா அது பஸ்பமாகிடும். இது நீங்கள் எத்தனை முறை சொல்கிறீங்களோ அதை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா அது ஹீட்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சுட்டு அதை மெதுவாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெள்ளி டப்பா இருந்தால் வெள்ளி டப்பாவில் போடுங்க, அது நல்லா கருகி இருக்கும். வெள்ளி டப்பா இருந்தால் வெள்ளி டப்பாவில் போடுங்க, அதே மாதிரி தங்கத்தில் இருந்தால் தங்க டப்பாவில் போடுங்க, இல்லை காப்பரில் இருந்தால் காப்பர் டப்பா போடுங்க. எவர் சில்வர் போடக்கூடாது, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க. இதை எடுத்து இதில் போட்டு வச்சுக்கோங்க நண்பர்களே. இதை தூளானதுக்கு பின்னாடி பசுஞ்சாணி திருநீர் எடுத்துக்கோங்க. இந்த பசுஞ்சாணி திருநீரோடு இதை கலவையாக கலந்துக்கோங்க. இந்த கலவையாக கலந்துட்டு நீங்கள் இட்டுக்கலாம், இதை அதை பூசிக்கலாம். அதே மாதிரி இல்லை, இப்போ நான் வச்சுருக்கிற மாதிரி நீங்கள் மை வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டால் இது ஒன்றும் இது இல்லைங்க. அதே அந்த பொடியை எடுத்து கையில் வச்சுக்கோங்க. கையில் வச்சுட்டு நெய், பசு நெய் நல்ல நெய்யாக வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த பௌத்திர விரல், பௌத்திர விரல்னா இந்த மோதிர விரலால் எடுத்துகிட்டு நல்லா கிளாக் வைஸில் ஆன்டி கிளாக் வைஸில் நல்லா சுத்த சுத்த நல்லா குழஞ்சி வரும், சரிங்களா? இதோட சேர்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, ஜவ்வாது பவுடரை இதில் போட்டு கலந்துட்டு பியூரானதாக வாங்கிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஒரிஜினல் புணுகு கேட்டிங்கன்னா சில இடத்துல கிடைக்கும், அது கொஞ்சம் காஸ்ட்லிங்க. அது டூப்ளிகேட்டாக இருக்கிறது வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு கிடைக்கும். புணுகுங்கிறது வந்து அது சில கடைகளில் போய் கேட்டிங்கன்னா ஒரிஜினல் கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கிட்டு அதையும் நீங்கள் கலந்துட்டு அதோட கொஞ்சோண்டு ஒரு துளி அரகஜாவையும் கலந்துட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க, வெள்ளி சிமிள்ளியும் இல்லை தங்கச்சிமிள் இருந்தால் தங்கச்சிமிள்ளியும் இதை போட்டுட்டு வச்சுருங்க. இதை நீங்கள் எடுத்து வைக்கும் பொழுது எப்பெல்லாம் உங்களுக்கு மன ரீதியாகவும் அதே மாதிரி பொருளாதார ரீதியாகவும் அடுத்த லெவல் முன்னேற்றம் வேணும்னு சொன்னால் இந்த அஞ்சனமும் சரி இந்த பஸ்ப பொடியும் சரி மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். சரி, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எங்ககிட்ட கிடைக்குமா அப்படின்னா, நாங்கள் ஜாதகம் பார்க்காம நம்ம பண்ணுறது கிடையாது நண்பர்களே. ஏன்னா அந்த ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்கள் உடனே எங்கிட்ட ரெடிமேடெல்லாம் நான் விற்கலை. அப்படி நீங்கள் வேணும்னா அதுக்குள்ள கட்டணங்கள் கொடுக்கும் பட்சத்தில் நம்ம செஞ்சு கொடுப்போம் நண்பர்களே. அதுக்குள்ளே கொரியர் சார்ஜஸ் அதுக்குள்ளே விஷயங்கள் கொடுக்கும் பட்சத்தில் அதுவும் நம்ம செஞ்சு தருவோம். இதே மாதிரி நிறைய தாந்திரிக ரீதியான மூலிகை தாந்திரிகம், மகத்தாந்திரிகம், புறத்தாந்திரிகம் சம்பந்தமான விஷயங்களும் நம்ம ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு டைப் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இதுக்குள்ளே இருக்குது. இதை நீங்கள் போய் பார்த்தும் பயனடையலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணும்போது அதோட பயன் அவங்களுக்கும் போய் சேரட்டும். பானலிங்கம் இலவசமாக கொடுத்துன்னு வந்துட்டுருக்கோம். விருப்பப்படுறவங்க தாராளமாக திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து வாங்கிக்கலாம். கொரியர் சார்ஜஸ் கொடுக்கும் பட்சத்தில் வீடு தேடி வந்துடும் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம், ஓம் சிவசிவம்.